உணவகத்தில் வறுத்த சிக்கன் ஆர்டர் செய்வதற்கு வறுத்த டவல் கிடைத்த சம்பவம் பிலிப்பைன்ஸ் நாட்டில் அரங்கேறியுள்ளது. பிலிப்பைன்ஸ் நாட்டின் தலைநகர் மணிலாவில் வசிப்பவர் அலிக் ஃபெரஸ் என்ற பெண். இவர் தன்னுடைய மகனுக்காக மணிலாவில் பிரபலமாக உள்ள ஜாலி ஃபுட்ஸ் கார்ப் உணவகத்தில் சிக்கன் ஜாய் என அழைக்கப்படும் பொரித்த சிக்கனை ஆர்டர் செய்தார். உணவு டோர் டெலிவரி செய்யப்பட்டதும் அலிக் ஃபெரஸ் தன்னுடைய மகனிடம் சிக்கனை சாப்பிட கொடுத்துள்ளார். ஆனால் அது கடிப்பதற்கு சிரமமாக இருந்துள்ளது. பின்னர் சிக்கனை கத்தியால் வெட்ட முயன்ற போது அது கடினமாக இருந்திருக்கிறது. இதனால் ஆச்சரியமடைந்த அலிக் ஃபெரஸ் அதை பிரித்து பார்த்துள்ளார். அப்போது சிக்கனுக்கு பதிலாக துடைப்பதற்கு பயன்படும் டவலை பொறித்து பார்சலில் அனுப்பியுள்ளது தெரிய வந்தது. இதனை பார்த்து வெறுப்பும் அதிர்ச்சியும் அடைந்த அவர் தனக்கு நேர்ந்த மோசமான அனுபவத்தை புகைப்படமாகவும் வீடியோவாகவும் சமூக வலைதளத்தில் பகிர்ந்தார். இதனை அடுத்து அலிக் ஃபெரோஸின் வீடியோ மிக வேகமாக பிலிப்பைன்ஸில் வைரலானது. சிக்கனுக்கு பதிலாக பொறித்த டவல் அனுப்பப்பட்ட நிகழ்வை 87,000 பேர் பகிர்ந்தனர். 25 லட்சத்துக்கும் அதிகமானோர் பார்த்து கடுமையாக விமர்சனம் செய்தனர். அலிக் ஃபெரோஸ் வீடியோ வைரலானதால் ஜாலிஃபி ஃபுட் கார்ப் நிறுவனம் டவலை டோர் டெலிவரி செய்த உணவக கிளையை தற்காலிகமாக மூடிவிட்டது. மேலும் இது போன்ற சம்பவங்கள் இனி நிகழாமல் பார்த்துக் கொள்வதாகவும் அந்த நிறுவனம் தெரிவித்துள்ளது.